ரம்யா ராஜனின் புது வெள்ளை மழை அத்தியாயம் 18. கல்லூரியில் சேர்ந்து 4 மாதங்கள் சென்றிருந்தது. அன்று வெள்ளிக்கிழமை என்பதால் கையில் வெளி தலைக்கு குளித்து கூந்தலை தளர்வாக பின்னி பூ வைத்திருந்தாள். வெள்ளிக்கிழமை மட்டும் எப்போதும் புடவையில்தான் கல்லூரிக்கு வருவாள். உன்னை பார்த்தா கல்யாணம் ஆன பொண்ணுன்னு நம்பவே முடியல கையல். முதல் தடவை நீ புடவையில வந்த போதுதான் வகுட்டுல குங்குமம் வச்சிருந்த, அப்போதான் நீ கல்யாணம் ஆன பொண்ணுன்னு தெரியும். கல்யாணம் பண்ணிட்டு உன் வீட்டுக்காரரை விட்டுட்டு இருக்க கஷ்டமா இல்லையா? இதுவரை இந்த கேள்வியை சமீரா ஒரு 10 தடவையாவது கயல் வெளியிடம் கேட்டிருப்பாள். இதற்கு என்ன பதில் சொல்வது? கயல் தன்னுடைய கடந்த காலத்தை பற்றி சமீராவிடம் இன்னமும் சொல்லவில்லை. மறைக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை, ஆனால் ஏனோ தயக்கமாக இருந்தது. சமீரா தன்னை பற்றி தவறாக நினைத்து விடுவாளோ என்று அச்சமாக இருந்தது. கயல்விழி மௌனமாக இருக்க சமீராவே தொடர்ந்தாள். எங்களோடதுல கூட நிறைய பேர் வெளிநாட்டுல வேலை பாக்குறாங்க. அவங்க கல்யாணத்துக்கு பிறகு பொண்டாட்டிய இங்கேயே விட்டுட்டு அவங்க மட்டும் திரும்ப வெளிநாடு போயிடுவாங்க. வருஷத்துக்கு 1 தடவையோ 2 தடவையோ தான் வருவாங்க. அந்த பொண்ணுங்க கல்யாணத்துக்கு பிறகும் புருஷனோட இருக்க முடியாது. பிள்ளைங்களை வளர்த்துட்டு மாமியார் மாமனோரோட தான் இருக்கணும். இதுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லு? நான் என் வீட்டுல சொல்லிட்டேன், வசதி குறைவா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இங்க இருக்கிற மாப்பிளையே பாருங்கன்னு சமீரா படப்பட பட்டாசாக பொரிய கயல் விழி சிரித்து விட்டாள். கவலைப்படாத சமீரா, அப்படியே வெளிநாட்டு மாப்பிளையா இருந்தாலும் உன்னைய கூட்டிட்டு போயிடுவாரு. இந்த கதையே வேண்டாப்பா, அப்புறம் ஏதாவது சாக்கு சொல்லி விட்டுட்டு போயிட்டா? நீ விவரந்தா என்ற கையில் சமீராவின் பர்தாவை எடுத்து போட்டு பார்த்தாள். சமீரா கல்லூரிக்குள் வந்ததும் பர்தாவை கழட்டி பைக்குள் வைத்துக் கொள்வாள். மீண்டும் வெளியில் செல்லும் போதுதான் அணிவாள். எனக்கு ரொம்ப நாளா இதை போட்டுக்கணும்னு ஆசை என்ற கயல் வெளி அங்கிருந்த கண்ணாடி ஜன்னலில் தன்னை பார்க்க சமீரா அவள் நெற்றியில் இருந்த பொட்டை எடுத்து தன் நெற்றியில் வைத்து கொண்டாள். ஏய், உன் சாமி கண்ணை குத்த போகுது. ஏ, உன் சாமி மட்டும் குத்தாதா? இல்லை என்பதாக கயல் விழி தலையசைக்க, அப்படித்தான் எங்க சாமியும், பொட்டு வச்சதும் நீ ரொம்ப அழகா இருக்க என்ற கையல் சமீராவின் கண்ணம் வழித்து திருஷ்டி கழித்தாள். அது அந்த வயதுக்கே உரிய ஆசை. அவர்கள் இருவர் மட்டுமே வகுப்பு அறையில் இருந்தனர். கயல் விழிக்காக சமீராவும் கல்லூரி முடிந்ததும் நிதானமாகத்தான் கிளம்புவாள். காலேஜ் முடிஞ்சு இவ்வளோ நேரம் ஆகுது, நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க என்ற குரல் கேட்டு இருவருக்கும் தூக்கி வாரி போட பயத்தோடு இருவரும் திரும்பி பார்த்தனர். அங்கே நந்தா கை கட்டியபடி கதவில் சாய்ந்து நின்று இவர்களையே பார்த்து கொண்டிருந்தான். காவல்துறையின் உயர்மட்ட அதிகாரிகள் ஆலோசனை கூட்டம் மெட்ராஸில் நடந்தது. அதற்காக அவன் மெட்ராஸ் வந்திருந்தான். ஆனால் அவன் வருவது பற்றி வீட்டில் ஒன்றும் சொல்லவில்லை. காலை ரயில் நிலையத்தில் இருந்து இறங்கி நேராக அவனுக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த ஹோட்டல் அறைக்கு சென்று குளித்து தயாராகி கூட்டத்திற்கு சென்று விட்டான். காலை 9 மணிக்கு ஆரம்பித்த கூட்டம் 1 மணிக்கு தான் முடிந்தது. அங்கேயே அவர்களுக்கு உணவு ஏற்பாடு செய்து இருந்தார்கள். கயல் விழியை பார்க்கும் போகும் அவளில் நந்தா சாப்பிட்டேன் என்று பெயருக்கு குறிப்பதை கவனித்துக் கொண்டிருந்த கமிஷனர், உங்க மனைவி இங்கதான் இருக்காங்க இல்லையா நந்தா, நீங்க வேணா கிளம்புங்க என்றதும் அதற்காகவே காத்திருந்தது போல் அவன் உடனே கிளம்பி விட்டான். அவளை எப்படியாவது கல்லூரி விடும் நேரத்தில் சென்று பிடித்து விட வேண்டும் என்றே வேகமாக வந்தான். அவன் வந்தபோது சரியாக கல்லூரி விட்டு அனைவரும் வெளியே வர கயல் விழி வருவதற்காக காத்திருந்தவனுக்கு ஏமாற்றமே கிடைத்தது. ஒருவேளை முன்பே சென்றிருப்பாளோ என்று நினைத்தவன் எதற்கும் உள்ளே சென்று பார்த்து விடலாம் என உள்ளே சென்றான். அவனின் காக்கி உடையை பார்த்து வாயிற்காவலர் அவனை எதுவும் கேட்கவில்லை. இருந்தாலும் நந்தாவே அவரிடம் விவரம் சொல்லிவிட்டு உள்ளே சென்றான். வழி எல்லாம் கயல் எங்காவது தென்படுகிறாளா என பார்த்து கொண்டே வந்தவன் கடைசியில் அவள் இன்னும் வகுப்பு அறையிலேயே இருப்பதை பார்த்தான். சமீராவுக்கு அவன்தான் நந்தா என்று தெரியவில்லை. அவள் யாரோ என்று நினைத்து பயந்து போய் கயலிடம் இருந்த தன் பர்தாவை இழுத்தாள். அதை கவனித்த நந்தா, நான் வெளியில இருக்க, சீக்கிரம் வா என கயலிடம் சொல்லிவிட்டு சென்றான். சமீராவுக்கு அப்போதுதான் அவன் யார் என்று புரிந்தது. அவள் கயல் விழியை பார்க்க திடீர் என்று நந்தாவை பார்த்தது அவளுக்கும் அதிர்ச்சிதான். ஆனால் அவள் முகத்தில் பயம் இல்லை, லேசான வெட்கமே இருந்தது. சமீரா தன்னுடைய பர்தாவை அணிந்து கொள்ள கயல் அவளிடம் இருந்த தன் பொட்டை எடுத்து வைத்துக் கொண்டாள். இருவரும் வகுப்பு அறையை விட்டு வெளியே சென்றனர். இவர்தான் உன் அவரா? இப்படியா திடீர்னு வந்து நிப்பார்? அதுவும் யூனிஃபார்ம்ல போலீஸ பார்த்ததும் ஒரு நிமிஷம் எனக்கு மூச்சே நின்னுடுச்சு. சமீரா சொன்னதை கேட்டு கயல் விழி சிரித்தாள். சிரிக்காத, கொன்னுடுவேன்
பேசியபடி அவர்கள் இருவரும் நந்தா இருந்த இடத்திற்கு வந்திருந்தனர். இவதான் என்னோட ஃப்ரெண்ட் சமீரா. கையில் அறிமுகம் செய்ய சமீரா முகம் இன்னமும் தெரியவில்லை. அவளை பார்த்த நந்தாவுக்கு அவளின் நிலை புரிந்தது. சாரிம்மா, நான் அப்படி திடீர்னு வந்திருக்க கூடாது என்றான். பரவாயில்லண்ணா, நான் கிளம்புறேன் என சமீரா விடைபெற, இருடி நானும் வரேன் என கயல் சொன்னது கேட்க அவள் அங்கு இருந்தால்தானே சிட்டாக பறந்து விட்டாள். எல்லாம் உங்களால தான், உன்னால தான். காலேஜ் முடிஞ்சா ஒழுங்கா வீட்டுக்கு போகாம ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அது சும்மா விளையாட்டுக்கு. நான் வீட்டுக்கு சீக்கிரம் போய் என்ன பண்றது? தனியா தானே இருக்கணும். அதான், நாங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு கிளம்புவோம் என்றவள் அப்போதுதான் நினைவு வந்தவளாக, ஆமா, நீங்க இன்னைக்கு வரேன்னு சொல்லவே இல்லையே என ஆச்சரியமாக கேட்டாள். இப்பவாவது கேட்கணும்னு தோணிச்சே என்ற நந்தா தான் வந்த விவரம் சொன்னான். இருவரும் வெளியே வந்து அங்கிருந்த காரில் ஏறினர். நந்தா வண்டியை அவன் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு விட சொன்னான். என்னோட லக்கேஜ் அங்கிருக்க எடுத்துட்டு போயிடலாம் என்றவன் ஹோட்டல் வந்ததும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறோம் என்று டிரைவரிடம் சொல்லிவிட்டு கயலை அழைத்து கொண்டு சென்றான். அறை மிகவும் வசதியாக இருந்தது. நந்தா உடை மாற்ற கயல் விடி அங்கிருந்த குளிர்சாதன பெட்டியை திறந்து ஆராய்ந்து கொண்டிருந்தான். என்ன பாக்குற? ஜில் தண்ணி இருக்கான்னு பாக்குறேன். அவள் சொன்னதை கேட்டு புன்னகைத்தவன் ஹோட்டல் உணவறைக்கு தொடர்பு கொண்டு இரண்டு ஃபலூடா கொண்டு வர சொன்னான். அறையில் இருந்த தொலைபேசியில் அவன் அலுவலகத்திற்கு தொடர்பு கொண்டு பேசிக் கொண்டிருக்கும் போது கயல்விழி அவனின் உடைகளை மடித்து வைத்தாள். அப்போது ஐஸ்கிரீம் வந்துவிட அவளை சாப்பிடும்படி ஜாடி செய்தான். அவள் இரண்டு வாய் சாப்பிட்டு விட்டு மேஜையில் வைக்க அதற்குள் நந்தாவும் வந்துவிட்டான். அவள் அருகில் உட்கார்ந்தவன் தானும் ஒன்றை எடுக்க ஐயோ என கையில் அலற நந்தா திடுக்கிட்டு போனான். அது நான் சாப்பிட்டது என அவள் சொல்ல அவளை பார்த்து முறைத்தவன், இதுக்குதான் இந்த கத்து கத்தினியா? ஏன், உன்னோடது நான் சாப்பிடக்கூடாதா என்றவன் அவளுடையதை தான் சாப்பிட்டான். அவனையே பார்த்தவள் பிறகு அங்கிருந்த இன்னொன்றை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தாள். அப்புறம் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். எனக்காக சொல்றியா இல்ல உண்மையாகவே சொல்றியா? நந்தா கையிலின் முகத்தையே பார்க்க, உண்மையாதான் சொல்றேன் என்றாள். அது உண்மையும் கூடத்தான். அவளுக்கே இங்கே ஒரு பிரச்சனையும் இல்லையே. அதுவும் சமீராவின் நட்பு கிடைத்ததும் இன்னும் மகிழ்ச்சியாகவே இருக்கிறாள். தாரிணி தான் சிறு சிறு பிரச்சனைகள் செய்வாள். அதை கயல் பெரிதாக கண்டு கொள்ள மாட்டாள். ஒரு முறை உமா வந்து கயல் வெளியே அழைத்து கொண்டு வெளியே சென்றாள். இருவரும் பீச்சில் காலார சிறிது நேரம் நடந்துவிட்டு வந்தனர். எப்படி இருக்க கயல்? நல்லா இருக்கே உமாக்கா. இப்ப எதுவும் கனவு வர்றது இல்லையே? இல்ல, நீங்க தான் மாத்திரை கொடுத்துருக்கீங்க இல்லையா, அதை போட்டதும் நல்லா தூங்கின்ற. ஓ, அப்படியா? ஆனா உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் கொடுத்தது தூக்க மாத்திரை இல்ல, விட்டமின் மாத்திரை தான். ஏ? கயல் உமாவை புரியாமல் பார்க்க, நீதான் தேவையில்லாததெல்லாம் நினைச்சு குழப்பிட்டு இருந்த, அதுதான் உனக்கு கனவா வந்தது. இந்த மாத்திரை போடு, தூக்கம் வரும்னு சொன்ன, நீயும் அதை நம்பிட்ட. உன்னோட பிரச்சனை என்னன்னு இப்போ புரியுதா? உனக்கு உடம்புல ஒரு கோளாறும் இல்ல, நீயேதான் மனசை போட்டு குழப்பிக்கிட்ட. உன்னை கண்டதையும் நினைக்க விடக்கூடாதுன்னு தான் அப்படி பண்ண. உமா சொன்னதை கேட்டு கயலுக்கு எல்லாம் புரிந்தது. தேங்க்ஸ்கா என அவள் புன்னகையுடன் சொல்ல அவளை தட்டி கொடுத்த உமா, சும்மா இருந்தா தேவையில்லாத இதெல்லாம் நினைக்க தோணும், எப்போ ஆக்டிவா இரு, எல்லாத்தையும் மறந்துட்டு நந்தாவோட சந்தோஷமா இருக்கணும் என்றாள். கயல் விழியும் உமா சொன்னதை பின்பற்ற அவள் மனம் நன்றாகவே தெளிந்திருந்தது. அதனால் மகிழ்ச்சியாகவும் உணர்ந்தாள். உமாவோடு பேசியதை கயல்விழி நந்தாவிடம் பகிர்ந்து கொண்டாள். இருவரும் ஃபலூடா சாப்பிட்டதும் அங்கிருந்து கிளம்பி வீட்டிற்கு வந்தனர். அவர்களுக்கு முன்பே வீட்டிற்கு வந்திருந்த குழலி, ஏன் இன்னும் கயல் வீட்டிற்கு வரவில்லை என்றுதான் நினைத்து கொண்டிருந்தார். கயல் நந்தாவோடு வர மகனை பார்த்து மகிழ்ச்சியாக புன்னகைத்தவர், வா நந்தா, நீ வரேன்னு சொல்லவே இல்லையே, உனக்கு முன்னாடியே தெரியுமா என கயலை பார்த்து கேட்டார். இல்லம்மா, அவளுக்கும் தெரியாது, இங்க ஒரு மீட்டிங் வந்தேன், அப்படியே உங்களை எல்லாம் பார்த்துட்டு போகலான்னு நினைச்சேன். ரெண்டு நாள் இருப்பியா? இல்லம்மா, இன்னைக்கே கிளம்பணும், நைட்டு 10 மணிக்கு ட்ரெயின். நந்தா இன்றைக்கே கிளம்பி விடுவேன் என்றதும் கயல் முகம் காற்று போன வனுல் போல சுருங்கி விட்டது. அவள் டீ போடுவது போல் உள்ளே சென்று விட்டாள். குழலி சென்று மகனுக்கு வீட்டில் இருந்த தின்பண்டங்களை ஒரு தட்டில் வைத்து கொண்டு வந்தார். பிறகு அவனோடு உட்கார்ந்து பேசி கொண்டிருந்தார். கயல் அவர்கள் இருவருக்கும் டீ போட்டு கொண்டு வர அவளிடம் இருந்து டீயை வாங்கியவன் அவளையும் அருகில் உட்கார சொன்னான். வேலை இருக்கு என்றவள் உள்ளே சென்று விட்டாள். வந்த அன்னைக்கே கிளம்புறதுக்கு எதுக்கு வரணும் என மனத்திற்குள் குமுறினாலும் வெளியே அமைதியாக இருப்பது போல் காட்டிக்கொண்டாள்.
பாத்திரங்களை கழுவ போட்டுவிட்டு துணியை எடுத்து வந்து ஹாலில் உட்கார்ந்து மடித்து வைத்தாள். பிறகு அவள் மாடி அறைக்கு செல்ல சிறிது நேரம் சென்று நந்தாவும் வந்தான். அவள் முகம் கழுவிவிட்டு வெளியே மாடியில் நின்று தலைபார நந்தா அங்கிருந்த இருக்கையில் அமர்ந்திருந்தான். செடிக்கெல்லாம் நல்ல தண்ணி ஊத்துற போலிருக்கு, நல்லா வளர்ந்திருக்கு. நந்தா சொன்னதற்கு கயல் கஷ்டப்பட்டு புன்னகைத்தாள். என்ன ஆச்சு உனக்கு? அவன் கேட்டதற்கு ஒன்றும் இல்லை என அவள் தலையசைத்தாள். மேடம் வாய் திறந்து பேச மாட்டீங்களோ, முனியம்மா கிட்ட இருந்து மெட்ராஸ் தமிழ் கத்துக்கிட்டியா இல்லையா என்றவன் குறும்பாக சிரிக்க கயல்விழிக்கு கூட சிரிப்பு வந்துவிடும் போல் இருந்தது. நந்தா, உன் தங்க வந்திருக்கா என கீழே இருந்து குழலி குரல் கொடுக்க அவன் உடனே செல்ல கயல் தலைவாரி கொண்டு சென்றான். வருணும் வந்திருந்தான். எல்லோருமாக ஹாலில் உட்கார்ந்து பேசி கொண்டிருந்தனர். ஏண்டா இன்னைக்கு கிளம்புற? ஒரு ரெண்டு நாளாவது லீவு போட்டுட்டு வந்திருக்கலாம் இல்லையா? இல்ல வருண், இப்போ லீவ் எடுக்க முடியாது, மீட்டிங், அதுதான் வந்தேன். அடுத்த தடவை வரும்போது கண்டிப்பா ரெண்டு நாளாவது இருக்கிற மாதிரி வரேன். ஏன்னா நீங்க வரேன்னு முன்னாடியே சொல்லல, இப்போ மட்டும் அம்மா ஃபோன் பண்ணலன்னா நீங்க வந்திருக்கிறதே தெரியாது. எனக்கு எப்போ மீட்டிங் முடியும்னு தெரியாது தரணி, சில நேரம் சாயங்காலம் கூட ஆகிடும். வந்து தலையை காட்டிட்டு போறதுக்கு எதுக்கு சொல்லணும், அதுதான் சொல்லல. அவர்கள் பேசி கொண்டிருக்கும் போதே பரணியும் வந்துவிட அண்ணனை பார்த்து ஆனந்த அதிர்ச்சி அடைந்தவன் அவனும் அதே கேள்வியை கேட்டான். குழலி எழுந்து சமைக்க செல்ல கயல் விழியும் அவரோடு சென்றான். அவர் சப்பாத்தியும் முட்டை குருமாவும் செய்ய கயல் அவருக்கு உதவினான். கயலோடு நேரம் செலவழிக்க முடியவில்லையே என நந்தாவுக்கு இருக்க அவன் எழுந்து சமையல் அறைக்கு சென்றான். கையில் சப்பாத்தி போடுவதிலேயே தீவிரமாக இருப்பது போல் காட்டிக்கொள்ள நந்தா குழலியோடு பேசி கொண்டிருந்தான். இரவு உணவு எல்லோரும் சாப்பிடும் போது கயல்தான் பரிமாறினான். நீயும் சாப்பிடேன் கயல், நந்தா சொல்ல நான் அப்புறம் சாப்பிடுறேன் என்றார். நந்தாவுக்கு நன்றாகவே புரிந்தது. கயல் இயல்பாகவே இல்லை. சாப்பிட்டதும் மாடிக்கு சென்றவன் அங்கிருந்து அவளை அழைத்தான். கயல் அறைக்குள் வந்ததும் கதவை சாற்றியவன் அவளோடு அங்கிருந்த மெத்தையில் அமர்ந்தான். என்ன ஆச்சு கயல்? கயல் பதில் சொல்லாமல் அமைதியாக இருக்க, நீ இப்படி இருந்தா நான் எப்படி ஊருக்கு கிளம்புறது சொல்லு என்றான். நான் நல்லா தான் இருக்கேன் என்றால் பட்டும் படாமல். ஏற்கனவே அவளை விட்டு பிரிந்து செல்லும் கடுப்பில் அவன் இருக்க இதில் கயல் வேறு இன்னும் அவனை வெறுப்பேற்றி கொண்டிருந்தாள். உன்னை பாக்குறதுக்காகவே மீட்டிங் முடிஞ்சு அவசரமா ஓடி வந்த, நீ இப்படி மூஞ்சியை தூக்கி வச்சிருந்தா எனக்கு ஏன் வந்தோம்னு இருக்கு என்றவன் அங்கிருந்து எழுந்து கொள்ள எங்கே சென்று விடுவானோ என்ற அச்சத்தில் கயல் சட்டென்று அவன் கையை பிடிக்க மீண்டும் அவள் அருகில் உட்கார்ந்தவன் அவளை தன் தோளோடு சேர்த்து அணைத்து கொண்டான். இருவரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. வார்த்தைகள் தராத ஆறுதலை இருவரின் ஸ்பரிசமும் உணர்த்தியது. அவள் வாயை திறந்து சொல்லவில்லை என்றாலும் தன்னுடைய பிரிவு அவளை பாதிக்கிறது என்பதை நந்தா உணர்ந்தே இருந்தான். அவன் கிளம்பிய போது அதற்குள் கயல்விழி சமாளித்து கொண்டான். அவனை புன்னகை முகமாகவே வழி அனுப்பினான். அன்று இரவு அவள் சாப்பிடவே இல்லை. தலையணையில் முகத்தை புதைத்து கொண்டு கண்ணீர் சிந்தினாள். மறுநாள் கயலை பார்த்து, சமீரா, நீ காலேஜ் வரமாட்டேன்னு நினைச்ச, ஆனா வந்துட்ட, அண்ணா உன்னை காலேஜ் போக சொல்லிட்டாங்களா என கேட்டாள். அவங்கள பத்தி நீ என்கிட்ட பேசாத, அவங்க நேத்து நைட்டே ஊருக்கு போயிட்டாங்க என கடுப்பாக பதில் சொன்ன கயல் மேலும் தொடர்ந்தான். சும்மா வந்து தலையை காட்டிட்டு போறதுக்கு எதுக்கு வரணும்? அவங்க முகத்தை கூட நான் நல்லா பார்க்கல, அதுக்குள்ள கிளம்பிட்டாங்க. கயலின் முகம் சிவந்து கண்களில் கண்ணீர் முட்டி கொண்டு நின்றது. அவளை பார்க்கவே சமீராவுக்கு கஷ்டமாக இருந்தது. என்கிட்ட கத்தி என்ன பிரயோஜனம், அண்ணா கிட்ட சொன்னியா? சமீரா கேட்டதற்கு கயல் இல்லை என்று தலையசைக்க ஏன் என்பது போல் சமீரா பார்த்தாள். அவனிடம் ஏன் தன்னால் உரிமை எடுத்து பேச முடியவில்லை என கயல் தன்னையே கேள்வி கேட்டுக்கொள்ள, தங்கள் திருமணம் எந்த சூழ்நிலையில் நடந்தது என்பது அவள் நினைவுக்கு வர அவனிடம் உரிமை பாராட்ட தனக்கு எந்த தகுதியும் இல்லை என்று நினைத்தாள். இதுவரை கூட்டுப்புழுவாக இருந்தவள் இப்போதுதான் வண்ணத்து பூச்சியாக மாறினாள். அதற்குள் மீண்டும் புழுவாகவே ஒடுங்கிவிட்டாள். நல்லதானே இருந்தா, ஏன் இப்போ ஒரு மாதிரி இருக்கா என சமீராவுக்கு ஒன்றுமே புரியவில்லை. கயல்விழி அப்படித்தான். நந்தாவோடு இருக்கும் போதோ பேசும் போதோ வண்ணத்து பூச்சியாக சிறகடிக்கும் மனம் அதே தனிமையில் இருக்கும் போது பழையதை நினைத்து மீண்டும் கூட்டுப்புழுவாக மாறிவிடும். ஏற்கனவே கயல்விழி குற்ற உணர்வில் இருக்க அதை மேலும் அதிகமாக்குவது போல் தாரணி நடந்து கொண்டாள். தொடரும்.
இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? அதை உங்கள் கருத்துக்கள் மூலம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஸ்டே கனெக்டட், ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். ரம்யா ராஜன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.